கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. சகல சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடிய சுபாஸ்ரயமான ஸ்ரீதேவியின் ஸ்ரீநாமங்கள் மூலம் அவளுடைய சுப சரித்திரங்களை அனுபவிச்சின்றிருக்கோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டியது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 33வது திருநாமத்தின் அர்த்தம். ஹரிவல்லபா அப்படிங்கிற திருநாமம் இது. லக்ஷ்மி தேவி நமக்கெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படின்னு உறுதியாக இருக்கா. அதனாலேயே அனுகிரக பராவா இருந்துண்டு எல்லா பாபிகளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் எம்பெருமான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் சத்புத்தியை கொடுக்கக்கூடிய புத்தியாக விளங்குகிறாள் லக்ஷ்மி தேவி. எல்லாருக்கும் அபயம் கொடுக்கறதுக்கு காத்துருக்கா லக்ஷ்மி தேவி. கொஞ்சம் கூட தாமதிக்கிறதே கிடையாது, அனகாவா இருந்துட்டு நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண காத்துருக்கா அப்படிங்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். பிராட்டி புருஷகாரம் பண்ணக்கூடிய பல விதங்களை நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்கறது லக்ஷ்மி அஷ்டோத்திரம். அப்படி அவள் செய்யக்கூடிய புருஷகாரத்தை பற்றி தான் இன்றைய திருநாமமும் சொல்ல போறது. வேதத்துல நிஷங்கிணி அப்படின்னு ஒரு பகுதி, ஸ்ரீ ருத்ரத்தில் வரக்கூடிய பகுதி. அதில் வேதம் திருடர்களின் தலைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. விதவிதமான திருடர்களின் தலைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பட்டியல் போட்டு சொல்றது. எப்பேற்பட்ட திருடர்களின் தலைவனுக்கு நமஸ்காரம்னு சொல்றதுன்னு பார்ப்போம். ஸ்தேனானாம் பதயே நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸ்தேனானாம் பதிக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. இந்த திருடர்கள்லாம் யாருன்னு பார்த்தா, இவா திருடுறத அறியவே முடியாதான். அதாவது பக்கத்துல இருக்கா மாதிரி இருப்பா, திடீர்னு திருடிண்டு போயிடுவா, பிக் பாக்கெட் அடிக்கிறவா மாதிரி. அவ எப்படி திருடுறான்னு புரியவே புரியாது, உணரவே முடியாது. அப்பேற்பட்ட திருடர்களின் தலைவனுக்கு வணக்கம் அப்படின்னுத்து வேதம். இது ஒரு கட்சி திருடர்கள், முதல் கட்சி திருடர்கள். அடுத்த கட்சி திருடர்கள் எப்படின்னா தஸ்கரர்கள் அப்படிங்கிறது வேதம். அந்த தஸ்கரானாம் பதி அவனுக்கு வணக்கம் அப்படின்னுத்து. இவாள்லாம் எப்படின்னு பார்த்தா ரொம்ப தைரியமா முன்னாடி வந்து திருட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு திருடுவாளாம். அப்பேற்பட்ட திருடர்கள் தஸ்கரர்கள். அந்த தஸ்கரர்களுக்கு பதி அவனுக்கு வணக்கம், தஸ்கரானாம் பதயே நமஹான்னு வேதம். இது அடுத்த கட்சி திருடர்கள். இப்ப மூன்றாவது கட்சி ஸ்தாயூனாம் பதயே நமஹா அப்படின்னு. இந்த திருடர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தா நம்மளை சேர்ந்தவா மாதிரியே இருப்பாளாம், ஆனா திடீர்னு ஏமாத்தி திருடிண்டு போயிடுவாளாம். அப்பேற்பட்ட திருடர்கள் கூட்டத்தின் தலைவன் அவனுக்கு வணக்கம் அப்படின்னு வேதம். இது மூன்றாவது கட்சி. நான்காவது கட்சி திருடர்களை பத்தி சொல்றது. அவ யாருன்னா ஆரண்யானாம் பதையே நமஹா அப்படின்னு வேதம். இந்த திருடர்கள்லாம் எப்படின்னா காட்டு கொள்ளைக்காரர்கள். இவர்களின் தலைவனுக்கு வணக்கம் அப்படின்னு. ஐந்தாவது கட்சி எப்படின்னா இவாள்லாம் வேலைக்காரர்கள் மாதிரி சேருவாளாம். ஒரு பெரிய மிராஸ்தார் அவங்கிட்டக்க வேலைக்காரன் மாதிரி சேர்ந்து அவன் தூங்கிட்டு இருக்கிறச்சே அறுவடையே பண்ணிட்டு போயிடுவாளாம். அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உடையவர்கள், அவர்களுக்கு பத்தி அவனுக்கு வணக்கம் அப்படின்னுத்து வேதம். முஷ்ணதாம் பதையே நமஹா அப்படின்னுத்து. இப்போ ஆறாவது கட்சி திருடர்கள். இவாள்லாம் எப்படின்னா இதுவரைக்கும் பார்த்த திருடர்கள்லாம் அடிச்சு பிடுங்க மாட்டா, பிசிக்கலா துன்புறுத்த மாட்டா. ஆனா இந்த கட்சி திருடர்கள் பிரகிருந்தர்கள் அப்படின்னு பேரு. இவாள்லாம் அடிச்சு பிடுங்கி எடுத்துட்டு போவாளாம். மோதிரத்தை கட்டணும்னு பாப்பா, வரலைன்னா விரலோட தூக்கிட்டு போயிடுவாளாம். அப்பேற்பட்ட பிரகிருந்தர்கள், அவர்களுக்கு பத்தி அவனுக்கு வணக்கம்னுத்து வேதம். பிரகிருந்தானாம் பதையே நமஹா அப்படின்னுத்து. இப்ப ஏழாவது கட்சி ஒரு திருடர்கள்.
அவள்லாம் எப்படின்னா நிலத்தை வீட்டை அபகரிக்கக்கூடிய திருடர்கள். இவர்களுக்கு பதி அவனுக்கு வணக்கம் அப்படின்னுத்து வேதம். குலுஞ்சானாம் பதையே நமகா அப்படின்னுத்து. இப்படி ஏழு விதமான திருடர்களை பட்டியல் போட்டு அந்த திருடர்கள் எல்லாருக்கும் தலைவனான அவனுக்கு வணக்கம் அப்படின்னுத்து. யார் இந்த தலைவன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள் பெரியோர்கள் எல்லாரும். திருடர்களுக்கு யார் தலைவனாக இருக்க முடியும்? அவன் பெரிய திருடனாக இருக்கணும், பலே திருடனாக இருக்கணும். யார் அவன்னு பார்த்தா ஹரின்னு ஒருத்தன் இருக்கானா, ஹரதி இதி ஹரிஹி. அபஹரிச்சுண்டு போகிறதுல கெட்டிக்காரனாம் இந்த ஹரி, அதுதான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அவன்தான் இந்த திருடர்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கானா. ஆமாம், இந்த ஹரின்னா நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அபஹரிச்சுண்டு போகிறான், அதனால தானே அவனுக்கு ஹரின்னு திருநாமம் வந்தது. எப்படியெல்லாம் அபகரிக்கிறான் பாபங்களை? ஒரு கால் நம்மளுக்கு தெரியாமையே அபகரிச்சுண்டு போகிறான் சத்சங்கங்களை கொடுத்து. சில சமயத்தில் அடித்து திருத்தி நம்மளை வழுக்கி கொண்டு வரான். சில சமயங்களில் நம்மளை சேர்ந்தவன் மாதிரியே இருந்துண்டு கூடவே வந்து வழிகாட்டி திருத்தி பணி கொண்டு அதனால் அனுகிரகம் பண்ணுறான். சில சமயங்களில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திருட்டுனால வந்த சொத்தாகிற நிலமோ நீச்சோ வீடோ அதெல்லாம் போக்க வச்சு அதனாலையும் அனுகிரகம் பண்ணுறான். இப்படி விதவித விதமாக நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அபகரிக்கக்கூடியவனான ஹரிதான் திருடர்களுக்கு தலைவனாக இருக்கானாம். இவனுக்கு வணக்கம் அப்படின்னு வேதம் சொல்லித்து இந்த நிஷங்கினி மந்திரத்தில். இவன் நிஜமாவே பலே திருடன்தான். ஏன்னா இவனுடைய திருட்டே திருடுமாம். என்ன அர்த்தம்னு பார்த்தா, எம்பெருமான் கண்ணன் வெண்ணையை திருடினான். அந்த வெண்ணையை திருடுற சரித்திரத்தை கேட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றா. சோரஸ்ய சௌரியம் ஜகதி பிரதீதம் சௌரியாத்ய காரியாணி பதஸ்ருதானி கிருஷ்ணஸ்ய முஷ்ணாதி தமத்தமாசீத் அப்படிங்கிறா. என்ன அர்த்தம்னா, வெண்ணை திருடுற கதையை கேட்டா நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் திருடு போகுமா. திருட்டே திருடுறது இந்த திருடனுக்கு, அப்பேற்பட்ட கெட்டிக்கார திருடன் இந்த ஹரி. மேலும் இவன் திருடன் சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. திருடர்கள் எல்லாரவிடையும் சிறந்தவா ஒருத்தர் இருக்கா, ஒரு கட்சி திருடர்கள். அவா யாருன்னு பார்த்தா நம்ம எல்லாரும் தானா. நம்மெல்லாம் பெரிய திருடர்களாம். எப்பேற்பட்ட திருட்டை பண்றோம் அப்படின்னு பார்த்தா ஆத்மாபகார சௌரியம் அப்படிங்கிறா. இந்த ஆத்மா நம்மளுடைய ஆத்மாவானது நம்மளுக்கு சொந்தம், எம்பெருமானுக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு இந்த ஆத்மா சொந்தம்னு நினைக்கிறோம். உண்மையில் அது அவனுடையது. அப்பேற்பட்ட அந்த ஆத்மாவை பற்றின விஷயமாகிற திருட்டை, பெரிய திருட்டை நம்ம பண்ணுறோம். நம்மளுக்கு தலைவனாக எம்பெருமான் இருக்கான். அவன் நம்மளுக்கு மேலே ஒரு திருடனாக இருந்தால் தானே முடியும். இந்த ஆத்மாபகார சௌரியத்தை பண்ணக்கூடிய நம்மளுடைய இந்த திருட்டை, அவனுடைய கதைகள், அவனுடைய அனுகிரகம், அவனுடைய பார்வை திருடி நம்மளை அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு போகிறது. அப்பேற்பட்டவன் இந்த ஹரி. இப்படி நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் திருடுறதுக்கு எம்பெருமான் காத்துண்டு தான் இருக்கான். ஆனால் நம்மளுடைய பாபங்களின் வலிமை எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஒரு சமயத்தில் எப்பெருமானுக்கு கூட தோணி போயிடுமா, எத்தனை தான் நம்ம இவாளுடைய பாபங்களை திருடிண்டே இருக்கிறது, போனா போகிறது, போட்டம் விட்டுடலாம், இப்படி சொட்ட சொட்ட அபராதங்கள் பண்ணிட்டு வந்து நின்றுண்டே இருக்கானே, இவனுக்கு எதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமானும் நினைக்கக்கூடிய காலம் உண்டாம். அப்பேற்பட்ட காலத்தில் என்ன ஆகும்? ஒரு புருஷன் தன்னுடைய தர்மத்திலேந்து கொஞ்சம் வழி நழுவ பார்த்தா அவனுடைய தர்ம பத்தினி வந்து வழி நடத்தி கொடுப்பாளாம். அப்பேற்பட்ட காரியத்தை இந்த ஹரியினுடைய தர்ம பத்னியான ஹரிவல்லபா
லக்ஷ்மி தேவி பண்ணுகிறாள். ஹரிவல்லபாவான லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுறான்னு பார்த்தா, எம்பெருமான் ஒரு பாபியை பார்க்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது முகத்தை இப்படி திருப்பிண்டு வலது பக்கம் பார்க்கலாம்னு நினைக்கிறானாம். நினச்சா அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி இருந்து கொண்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சிபாரிசு பண்ணுறான். நாம் முன்னாடியே கேட்ட கதைதான் இது. எம்பெருமான் சரி உன் பக்கம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு இடது பக்கம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி ஆண்டாளாக வந்து இவனுக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஆர்திராபராதினிஜனே அப்படிங்கிற ஸ்லோகத்தில் சொல்கிறா அப்படின்னு முன்னாடியே பார்த்துருக்கோம். எம்பெருமானுக்கு ரொம்ப சலிச்சு போச்சான். இவா ரெண்டு பேரும் இப்படி விடாமல் அனுகிரகம் பண்ணணும் பண்ணணும்னு தொந்தரவு பண்ணுறாளே, சரி இவாளெல்லாம் பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு குனிஞ்சுண்டாரான் தலையை. குனிஞ்சி பார்த்தா என்ன ஆச்சு, கீழே என்ன தெரிஞ்சுது, லக்ஷ்மி தேவி மணி பாதுகைகளாக வந்து ஞாபகப்படுத்துகிறாளாம். சுவாமி நீர் ஹரி, இவாளுடைய பாபங்களை அபகரிக்கிறது தான் உம்முடைய வேலை, அப்படி இருக்கும் பொழுது இப்படி தலையை தொங்க போட்டுன்னு இருக்கலாமா, அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பாதுகையா இருந்துட்டு அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்றா அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா பாதுகா சஹசிரத்துல அனுபவிக்கிறார். பார்ஸ்வயோ சரசிஜா வசுந்தரே பாதயோஷ்ச மணி பாதுகே யுவாம் சன்னிகர்ஷதன சேன் மதுத்விஷா கிம் கரிஷ்யதி கிருதாக சாம்கணஹா அப்படிங்கிறார். அம்மா மணிபாதுகை, இப்படி லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகத்தால் நீயும் எங்களுக்காக சிபாரிசு பண்ணும் பொழுது இந்த பக்கமோ அந்த பக்கமோ பார்க்க முடியாது எம்பெருமான், இப்போ கீழையும் பார்க்க முடியாததுனால எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியே ஆகணும், வேற என்ன வழி அப்படிங்கிறார் சுவாமி. இப்படி லக்ஷ்மி தேவி விதவிதமான வடிவங்கள் எடுத்துண்டு எம்பெருமானுக்கு அவன் ஹரி அப்படிங்கிறதை நினைவு மூட்டி நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அபகரிக்க செய்கிறாள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஹரிவல்லபா அப்படிங்கிற திருநாமம் வந்தது. இதற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகமானது, கஸ்மாத் ஸ்ரீ ஹரிவல்லபேதி கதிதா வேதாந்த வித்யாயுதைஹி வால்லபியம் ஹ்யவலம்ப்ய கோபகலுஷம் சுத்தம் பிரசன்னம் பிரியம் கிருத்வாகஸ்விஜனஸ்ய ரக்ஷணமியம் சம்பாதயந்தி ஸ்திதா பக்தார்த்தே ஹரணாத் ததாஸ்ய கிமிதுர் முக்கியம் ஹரித்வம் சதத். இந்த நிஷங்கினி மந்திரத்தை பொதுவாக ஸ்ரார்த்தங்களில் பாராயணம் பண்ணுவா. எதற்கு அப்படின்னு கேட்டால், ஸ்ரார்த்தத்தில் பலவித திருட்டுக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. என்ன திருட்டுக்கள்னு பார்த்தா, மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கலாம். சொல்லக்கூடிய மந்திரங்கள்லேயோ செய்யக்கூடிய செயல்கள்லேயோ அல்லது ஸ்ரத்தையிலையோ குறைவுபாடுகள் இருக்கலாம். இதெல்லாம் நாம் திருடுறதுக்கு சமானமாக ஆகிறது. இந்த ஹீனங்களெல்லாம் போய் அதனால் ஏற்படக்கூடிய பாபங்களெல்லாம் போகணும், திருடு போகணும் அப்படின்னு நினச்சா இந்த திருடர்களுக்கு தலைவனான நாராயணனை துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரங்களை அந்த சமயத்தில் ஜபிக்கணும் அப்படின்னு வச்சிருக்கான். நம்மளுடைய பாபங்களை எம்பெருமான் அப்படியே திருடிண்டு போயிடுவானாம் அந்த இடத்துல, அதுக்காக வச்சிருக்கான். ஒரு கால் அப்படி ஸ்ரத்தையா ஜபிக்கக்கூடியவர்கள் கிடைக்கலனாலும் இல்லை அந்த ஜபம் பண்ணும் பொழுது அதில் ஏதாவது ஹீனங்கள் ஏற்பட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இப்படி ஹரிவல்லபாவாக இருந்துண்டு எம்பெருமான் கிட்டக்க சிபாரிசு பண்ணக்கூடிய லக்ஷ்மி தேவியை நினச்சி பார்க்கணுமா. அப்படி நினச்சி பார்த்தா கட்டாயம் இந்த ஹரிவல்லபாவனுடைய நாயகனான ஹரி நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுண்டு போய் அந்த ஸ்ரார்த்தத்துக்கு உரிய பலனை கட்டாயம் கொடுப்பான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை.
நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் எம்பெருமான் அபகரிச்சுண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஹரிவல்லபாயை நமஹா.